அனைவருக்கும் வணக்கம். நான் இப்போ பழம்புரி சங்கு பூஜை தான் செய்ய போகிறேன். அதுக்கு முன்னாடி சங்கை பற்றிய பல தகவல்களை நான் சொல்ல போகிறேன். என்னென்னா, சாகா வரம் தரும் அமிர்தம் வேண்டி தேவர்களும் அசுரர்களும் மலையை மத்தாக்கி வாசுகி பாம்பை கயிறாக்கி பார்க்கடலை கடைந்த போது 16 வகையான தெய்வ பொருட்கள் வெளிவந்தன. அதில் ஒன்று பார்த்திங்கன்னா இந்த வலம்புரி சங்கு. இப்போ சங்கில் வந்து பல வகை இருக்குது. அதை பார்த்திங்கன்னா மணி சங்கு, துவரி சங்கு, பாரத சங்கு, வைபவ சங்கு, பார் சங்கு, துயிலா சங்கு, வின் சங்கு, பூமா சங்கு, திரி சங்கு என பல வகை இருக்குது. இது எல்லாத்துக்குமே சக்தி அதிகம். ஆனால் அதுலேயும் வலம்புரியாக கிடைக்கிற சங்குகளுக்கு பார்த்திங்கன்னா மிகவும் சக்தி அதிகம் சொல்கிறாங்க. இப்போது ஆகம சாஸ்திரங்களில் பார்த்திங்கன்னா இந்த சங்கெல்லாம் பற்றி ரொம்ப விரிவாக கொடுத்துருக்காங்க. ஒரு வீட்டில் பார்த்திங்கன்னா இந்த சங்கு வலம்புரி சங்கு இருந்தால் குபேரனோட அருளும் மகாலட்சுமியை நித்திய வாசமும் தொடர்ந்து இருக்கும்னு சொல்கிறாங்க. வலம்புரி சங்கு மிக உயர்ந்தது, ஏன்னா அது மகாலட்சுமிக்கு ஈடாக சொல்லப்படுது. மகாலட்சுமியும் பார்க்கடலிலிருந்து தோன்றியவளே, எனவே தான் வலம்புரி சங்கு லக்ஷ்மிக்கு சகோதரனாக கருதப்படுகிறது. ஸ்ரீ மகாவிஷ்ணு பார்த்திங்கன்னா வலம்புரி சங்க தனது கரத்திலும் மகாலட்சுமி தாயை தனது மார்பிலும் தாங்கியபடி காட்சியளிக்கிறார். ஆனால் வலம்புரி சங்கில் தீர்த்தம் துளசியிட்டு பூஜை செய்து மங்களஸ்தானம் செய்தால் நமக்கு பிரம்மஹத்தி தோஷம் இருந்தால் போயிடும்னு சொல்கிறாங்க. சுவாமிக்கு சங்கில் அபிஷேகம் செய்தாலும் நமக்கு உள்ள தோஷம் நீங்கிடும். கிருஷ்ண பரமாத்மாவின் கையில் இருப்பது பாஞ்சஜன்யம் என்ற சங்கு. திருப்பதி பெருமாள் கையில் இருக்கும் அந்த சங்குக்கு பேர் மணி சங்குன்னு சொல்கிறாங்க. இதே திருவனந்தபுரம் ஸ்ரீ அனந்த பத்மநாப சுவாமி கையில் இருப்பது பாரத சங்கும் சொல்லப்படுது. திருவல்லிக்கேணி ஸ்ரீ பார்த்தசாரதி பெருமாள் கையில் வைபவ சங்கும், திருக்கண்ணபுரம் ஸ்ரீ சௌரிராஜா பெருமாள் கையில் துயிலா சங்கம் கொண்டிருக்கிறார்கள். இந்த மாதிரி சங்குகள் பல வகை இருக்குது. இன்னும் சில சங்கு வகைகள் இருக்குது, ஆனால் அதெல்லாம் நமக்கு தெரியாமலும் இப்போ இருக்குது. இப்போது வலம்புரி சங்கின் நன்மைகள்னு பார்த்திங்கன்னா, வாஸ்து தோஷம் உள்ள வீட்டில் பார்த்திங்கன்னா துளசி தீர்த்தத்தை சங்கிலிட்டு பிரதி வெள்ளிக்கிழமை தெளித்து வர தோஷம் விலகும். செவ்வாய் தோஷம் உள்ள பெண்கள் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் வலம்புரி சங்கில் பால் வச்சு அங்காரக பூஜை செய்ய தோஷம் விலகி திருமணம் நடந்துவிடும். அதை மாதிரி 27 வாரம் சங்கில் பசும்பால் ஊற்றி அம்மனுக்கு பூஜை செய்ய திருமணம் கூடி வரும். அதே மாதிரி அதிக கடன் வாங்கியவர்கள் பௌர்ணமி தோறும் சங்குக்கு குங்கும அர்ச்சனை செய்து வர கண்ணுக்கு தெரியாமல் கடனும் தீர்ந்துடும். உண்மையான வலம்புரி சங்குக்கு பூஜை செய்து வர வீட்டில் பில்லி சூனியங்கள் ஏவல்கள் நம்மளை நெருங்காது ஓடிவிடும். ஒரு தெய்வத்திற்கு சங்கால் அபிஷேகம் செய்தால் 10 மடங்கு அபிஷேகம் செய்த பலன் நமக்கு கிடைக்கும். அதேமாரி பிறந்த குழந்தைக்கு ஜுரம் வந்தால் சங்கில் நீர் விட்டு ருத்ராட்சம் போட்டு அது ஊறிய நீரை மட்டும் ஊட்டி விடுவாங்க. அப்படி ஊட்டினோம்னா ஜுரம் தோஷம் எல்லாமே குழந்தைக்கு விலகிடும். அந்த மாதிரி பூஜை அறையில் ஒரு தட்டில் அரிசி போட்டு அதில் சங்கை வச்சு பூ போட்டு பொட்டிட்டு வணங்கி வர உணவு பஞ்சமே இருக்காது. தொழில் செய்யும் இடங்களில் வைத்து கொள்ளலாம், ஆனால் சுத்தமாகவும் தினமும் பூஜித்து வர வேண்டியது ரொம்ப அவசியம். அவசியம் சித்ரா பௌர்ணமி, ஆனி மாத வளர்ப்பிறை அஷ்டமி, ஆடி மாத பூர நட்சத்திரம், புரட்டாசி மாத பௌர்ணமி போன்ற நாட்களில் சங்கில் பால் வைத்து மகாலட்சுமிக்கு பூஜை செய்து வர கணவன் மனைவி நல்ல ஆயுளுடன் இருப்பார்கள். தினமும் வலம்புரி சங்கில் நீர் மற்றும் துளசி போட்டு அதை தினமும் குடித்து வர ஆரோக்கியம் உருவாகும். பஞ்சமி திதியில் பசும்பால் ஊற்றி பூஜை செய்து வந்தால் குழந்தை இல்லாத கணவன் மனைவிக்கு புத்திரபாக்கியம் உண்டாகும். அந்த மாதிரி வாழை இலையில் அரிசி அல்லது நெல் பரப்பி அதன் மேலே வலம்புரி சங்கை வச்சு பூஜை செய்ய வேண்டும். வடக்கு அல்லது கிழக்கு முகம் பார்த்து தான் நாம் சங்கை வைக்கணும். சில பேர் வீடு கட்டுவாங்க, கட்டுறப்ப பார்த்திங்கன்னா கைப்பிடி அளவுள்ள சங்கை நிலவாசலில் வச்சு நிலவாசப்படியில் வாஸ்து விதிப்படி சங்கு பதிப்பு முறை செய்து விட்டாங்கன்னா அந்த வீடு 3 தலைமுறைக்கு
செல்வ செழிப்போடும் குபேர சம்பத்துடன் விளங்குன்றது நம்பிக்கை. சங்கில் வைத்த நீர் பார்த்திங்கன்னா நம்ம மேல் பட்டாலே அனைத்து துர்சக்திகளும் நம்மை விட்டு அகலும் என்கிறது சாஸ்திரம். இதை விழாழக்கிழமை மாலையில் 5 முதல் 8 மணி வரையிலும் குபீரகாலம் அப்போ பண்ணலாம் இந்த பூஜையை. இல்லை வெள்ளிக்கிழமை காலை வேளையில் பண்ணலாம். பௌர்ணமி, திருவோண நட்சத்திரம் அல்லது பூர நட்சத்திரம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பூஜையை வந்து ஒரு நாள் துவங்கினீங்கன்னா அதிலிருந்து 32 நாள், 48 நாள், இல்லை 54 நாள், இல்லை 63 நாட்கள் செய்து வர பார்த்திங்கன்னா அனைத்து ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும். ஆகம விதிப்படி பார்த்திங்கன்னா சிறிய சங்கு தான் நம்ம வீட்டில் வச்சு வணங்கணும். பெரிய சங்குலாம் எப்போவுமே கோயிலில் தான் வச்சுருப்பாங்க. இந்த சங்கு பார்த்திங்கன்னா வெள்ளி பூன் போட்டு அதற்கு வச்சு கும்பிடுவாங்க. அப்படி கும்பிட்டா அதுக்கு ஆற்றல் அதிகம். இப்போ வந்து சங்கை வந்து வெள்ளி பாத்திரத்தில் வைக்கலாம், இல்லை தண்ணீரில் கூட சில பேர் வச்சு பூஜை பண்ணுவாங்க. அது மாதிரி நிலைவாச கதவுக்கிட்ட பதித்து வச்சுருந்தாங்கன்னா துர்தேவதைகள்லாம் வீட்டுக்குள்ளே வர முடியாது. 1000 இடம்புரி சங்கிற்கு நிகரானது ஒரு வலம்புரி சங்கு. அந்த தெய்வ சக்தி நிறைந்த சங்கு எப்படி நம்ம வச்சு பூஜை பண்ணலான்னு இப்போ பார்க்கலாம். நான் எப்படி செய்ய போகிறேன்னு பாருங்கள். இப்போ இது என்னோடய பூஜை ரூம் இல்லையா. இது இப்போ பெருமாளும் லக்ஷ்மியும் இருக்காங்க இந்த படத்தில். அதுக்கு கீழே பார்த்திங்கன்னா நான் இங்கே தான் வச்சு பூஜை பண்ண போகிறேன். இப்போ ஒரு மணப்பலகை எடுத்திருக்கேன். அதில் ஒரு பட்டு துணி மாதிரி இருந்தால், இல்லைன்னா ஒரு காட்டன் கிளாத் ஏதாவது இருந்தால் நம்ம அதை போட்டுக்கலாம். அது மேலே நான் இந்த மாதிரி ஒரு துணி அது மேலே பரப்பி போட்டிருக்கேன். இப்போ அதுக்கு மேலே நம்ம ஒரு தட்டை, தாம்பாள தட்டை வச்சுக்கலாம். பித்தளை தாம்பாள தட்டை அது. அதில் சிவப்பு துணியை வச்சுட்டு நாம் பச்சரிசி இருக்கு இல்லையா, அதை அது மேலே நாம் அப்படியே பரப்பி விட்டுக்கலாம். எப்பவுமே சங்கை வந்து இந்த மாதிரி தான் நம்ம வீட்டில் பூஜை ரூமில் பிரதிஷ்டை பண்ணி வச்சு வணங்கணும். இப்போ பச்சரிசி வச்சுட்டு நான் அதுக்கு ரெண்டு பக்கமும் அகல் விளக்கில் அகல் விளக்கு வைக்கிறேன். நான் இப்போ நம்ம பூஜை பண்ணுறத விளக்கு வைக்கணும் இல்லையா, அதுக்கு தான் இது. இப்போ நான் சங்கு எடுத்திருக்கேன் பாருங்கள். இது தான் நான் வச்சுருக்கிற வலம்புரி சங்கு. இது நாங்கள் வந்து இது எனக்கு எங்கள் மாமியார் வாங்கி கொடுத்தாங்க. அவங்க வந்து ராமேஸ்வரம் போனாங்க. ராமேஸ்வரத்துலேருந்து இது எனக்கு வாங்கி கொடுத்தாங்க. இப்போ நாம் அதுக்கு பால் விட்டு நம்ம அதை சுத்தப்படுத்திக்கலாம். பால் இல்லை பன்னீர் எது வேணாலும் நம்ம அதில் இட்டு அது மேலே வந்து நம்ம சுத்தப்படுத்திக்கலாம். இப்போ பாருங்கள், நான் பால் தான் எடுத்திருக்கேன். இப்போ பால் அபிஷேகம் பண்ணிக்கலாம் சங்குக்கு. இந்த மாதிரி தாங்க நம்ம வார வாரம் இந்த மாதிரி சுத்தப்படுத்தி வச்சு பூஜை பண்ணணும். இப்போ பாலாபிஷேகம் பண்ணிவிட்டு நான் அதுக்கு திரும்ப நீர் விட்டு அதை சுத்தப்படுத்துகிறேன். இந்த மாதிரி நாம் சங்க அபிஷேகம் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சங்கை சுத்தப்படுத்திட்டு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஒரு நல்ல காட்டன் துணியில் அதை தொடச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பாலில் இப்போ நம்ம சுத்தப்படுத்தியாச்சு. இப்போ நம்ம அதை எடுத்து நாங்கள் தட்டில் வச்சுருக்கோம் இல்லையா, அந்த இதுக்கு ஸ்டாண்டு மாதிரி நிறைய இப்போ தான் கடைகள்லாம் விற்குது, அந்த மாதிரி நான் வாங்கியிருக்கேன். இப்போ அதில் தான் நான் இதை வைக்க போகிறேன். இதை நம்ம துளசி செடிக்கு ஊற்றிடலாம் இந்த அபிஷேக தண்ணியை. இப்போ நான் வச்சிட்டேன் பாருங்கள். அதில் சங்கில் நான் இப்போது பன்னீர் வச்சுருக்கேன். இப்போ கொஞ்சம் நீர் விட்டுட்டு சுத்தமான நீர் நம்ம இல்லை இந்த கங்கா தீர்த்தம்னு சொல்லுவாங்க இல்லையா, அதையே நம்ம விட்டுக்கலாம் அது இருந்தால். அதுக்கப்புறம் நான் வந்து கொஞ்சம் பன்னீர் அதில் விடுறேன். பன்னீர் ஊற்றிக்கலாம்.
அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்கு பொட்டு வச்சுக்கலாம், நம்ம சந்தனம் வச்சு குங்குமம் வச்சுக்கலாம். இப்போ குங்குமம் வச்சாச்சு, அதுக்கப்புறம் நான் எப்பவுமே ஒரு பூஜை பண்ணுறோம்னா அது தடங்கள் இல்லாமல் நல்லா நடக்கணும் நமக்கு நிறைவாக அப்படின்றதுக்காக நம்ம கணபதியை ஃபஸ்ட்டு நம்ம வணங்குவோம் இல்லையா. அதனால் நான் பிள்ளையார் என்கிட்ட இருக்கிற ஒரு பித்தளை சிலை, அது குட்டியாக இருக்கும், அதை நான் வச்சுக்கிறேன். இவரை தான் வச்சு முதல்ல நம்ம வணங்கணும், அவரை நான் வச்சுக்கிறேன் பக்கத்தில். இப்போ அவருக்கும் நான் சந்தனம் வச்சு குங்குமம் வச்சுருக்கேன். இப்போ அவருக்கு கொஞ்சம் நாம் பூவை சாத்திக்கலாம். இப்போ உதிரி பூவை கொஞ்சம் பிள்ளையாருக்கு நாம் தூவி விட்டு அவர் மேலே தூவிக்கலாம். இந்த மாதிரி பிள்ளையாருக்கு நம்ம பண்ணிட்டோம். இப்போ சங்குக்கும் நாம் பூ வச்சுக்கலாம். இப்போ ஒரு சாமந்தி பூ எடுத்து நாம் வச்சுக்கலாம். இப்போ நம்ம இந்த தண்ணி வச்சுருக்கோம் இல்லையா சங்கில், அதில் நாம் இந்த ஜவ்வாது பொடியை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி வாசனை திரவியங்களை அதில் நாம் எது வேணால் சேர்த்துக்கலாம். இப்போ நான் பன்னீர், ஜவ்வாது இதெல்லாம் சேர்த்துருக்கேன். அதில் நான் இப்போ துளசி இலையெல்லாம் இருக்குது பாருங்கள், இந்த துளசியோட ஒரு இலையை நான் அதில் போட போகிறேன் அந்த நீரில். இது இப்போ தீர்த்தம் ஆயிடுச்சு. இந்த மாதிரி தான் சங்கில் நீர் விட்டு அதில் நாம் இந்த மாதிரி துளசி இலையை போடணும். இந்த மாதிரி போட்டதுக்கப்புறம் நாம் அதில் பூவெல்லாம் போட்டுக்கலாம். கொஞ்சம் வாசனை பொருட்கள் அந்த பூவெல்லாம் நம்ம அதில் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி தான் நம்ம சங்கில் இதை பூவு அப்புறம் வாசனை திரவியங்கள் இந்த மாதிரி சேர்த்துட்டு ஒரு 5 ரூபா காயின் இல்லைன்னா 1 ரூபா காயினையும் நாம் அதில் சேர்த்துக்கலாம். சங்கில் இதெல்லாம் போட்டு தாங்க நம்ம பூஜை ரூமில் வைக்கணும். இந்த மாதிரி வச்சு தான் பூஜை செய்யணும். இப்போ நான் பாருங்கள் அவல் பாயாசம் செஞ்சுருக்கேன். இதுதான் இன்றைக்கி நெய்வேத்தியமாக நான் வைக்க போகிறேன் அவருக்கு சங்குக்கு. இந்த வலம்புரி சங்குக்கு நாம் வெண்பொங்கல் இல்லை இந்த மாதிரி பாயசம் பால் எது வேணால் நம்ம நெய்வேத்தியமாக வச்சு படைக்கலாம். இப்போது நான் கொஞ்சம் உதிரி பூக்கில் எடுத்துக்கிறேன். ஏன்னா நம்ம பூவால் அர்ச்சனை செய்யலாம், அதனால் பூவை எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம நெய் தீபம் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பூஜை ரூமில் நம்ம ஒரு சுவாமி படமோ இல்லை சுவாமி சிலையே வச்சுருந்தோம்னா அது ஹைட்டாக இருக்கணும், விளக்குலாம் எப்போவுமே அதுக்கு கீழே தான் இருக்கணும். அந்த மாதிரி நான் இப்போ வச்சுக்கலாம்னு சொல்லிவிட்டு இந்த மாதிரி நான் மணப்பலகை மேலே முக்காலிங்களை வச்சு அது மேலே வச்சுருக்கேன். இப்போ பிள்ளையாரையும் அப்படி தான் நான் வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போது பிள்ளையாருக்கு ஒரு ஸ்லோகம் சொல்லிக்கலாம். ஓம் ஸ்ரீம் கம் சௌம்யாய லக்ஷ்மி கணபதியே வரவரத சர்வதனமே வசமானய ஸ்வாகா. இப்போ பிள்ளையாருக்கு நம்ம ஸ்லோகம் சொல்லிட்டோம். அதுக்கப்புறம் நாம் இப்போ சங்கு காயத்ரி சொல்லிக்கலாம். பாஞ்சஜன்யாய வித்மகே சங்கராஜாய தீமகி தன்னு சங்க பிரசோதயாத். இது பார்த்திங்கன்னா லக்ஷ்மி தேவியையும் குபேரனையும் நினைத்து நாம் இந்த மாதிரி சொல்லி வழிபடலாம். சங்குக்கு இப்போது பூவால் நம்ம அர்ச்சனை பண்ண போகிறோம்.
இப்போ நம்ம பூவை எடுத்துட்டு அர்ச்சனை பண்ணிக்கலாம். ஓம் கேசவாய நமக, ஓம் நாராயணாய நமக, ஓம் மாதவாய நமக, ஓம் கோவிந்தாய நமக, ஓம் விஷ்ணுவே நமக, ஓம் மதுசூதனாய நமக, ஓம் வாமனாய நமக, ஓம் ஸ்ரீதராய நமக, ஓம் பத்மநாய நமக, ஓம் தாமோதராய நமக, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய நமக, ஓம் ஹரிகேஷாய நமக, ஓம் திரிவிக்ரமாய நமக, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய நமக. இந்த மாதிரி நம்ம பூவால் அர்ச்சனை பண்ணிக்கலாம். பண்ணிட்டு வணங்கி நம்ம இப்போ சாமி கும்பிட்டுக்கலாம். இப்போ தூப தீபம் காட்டிக்கலாம். நாம் இப்போ நெய் தீபம் ஏற்றிக்கலாம். தர
இருக்கோம். சங்கில் வெறும் நீர் விட்டு துளசி போட்டோம்னா அதை நம்ம நெய் படைச்சிட்டு குடிக்கலாம், ரொம்ப நல்லது உடம்புக்கு. இதில் பன்னீர் ஜவ்வாது சேர்த்துறதுனால வீடு முழுக்க தெளிக்கலாம், அந்த மாதிரி தெளிக்கிறது ரொம்ப நல்லது. இந்த லாக்டவுனில் இது மாதிரி பூஜை செஞ்சோம்னா மன அமைதி கிடைக்கும் நமக்கு, இந்நிலையும் கடந்து போகும், அதனால் அனைத்து ஐஸ்வர்யமும் கிடைக்கும். இந்த மாதிரி உங்கள் வீட்லேயும் நீங்கள் பூஜை செய்யுங்க. அனைவருக்கும் நன்றி.